வணக்கம் மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் என்னும் தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் இதில் இதனுடைய கற்றல் நோக்கங்கள் ஊட்டச்சத்துக்களுடைய வகைப்பாட்டினை நாம் தெரிந்து கொள்ளுதல் ஊட்டச்சத்தினுடைய வகைகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புக்கள் அதனுடைய மூலங்கள் பணிகள் மற்றும் அதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதனுடைய அறிகுறிகளை நாம் இந்த பாடத்தில் காண காண உள்ளோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உண்டி கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரே என்பது பழமொழி தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த ஜகத்தினை அளித்துடும் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் நமக்காக பாடியுள்ளார் உயிர்களுக்கு அடிப்படையானது உயிரிகள் அனைத்தும் உண்ணுகின்றன சுவாசம் செய்கின்றன கழிவு நீக்கம் நடைபெறுகிறது இனப்பெருக்கம் செய்கின்றன இவைகள் அனைத்தும் உயிரிகளுக்கு இன்றியமையாதவை உயிர்கள் இந்த வேலைகள் நடைபெறுவதற்கு உயிர்களுக்கு சக்தி மற்றும் ஆற்றல் தேவைப்படுகிறது இந்த சக்தியானது எதன் மூலம் கிடைக்கிறது என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவின் மூலமே கிடைக்கிறது எந்த ஒரு உயிரினம் ஊட்டச்சத்திற்காக உட்கொள்கிறதோ அதுவே உணவு என வரையறுக்கப்படுகிறது ஊட்டச்சத்தும் குறைவான ஊட்டச்சத்தும் ஆகிய இரண்டுமே ஆரோக்கியத்திற்கு தீங்கு உழவிப்பவை குறைவான ஊட்டச்சத்து இளவயதில் அதாவது குழந்தைகளுக்கு பருவத்தில் தீமையானது ஐம்பது வயதிற்கு மேல் அதிகமான சத்துணவு தீமையானது மாணவர்களே நாம் ஏன் உணவு உண்ண வேண்டும் உணவினுடைய அவசியம் என்ன உணவானது ஆற்றலை நமக்கு வழங்குகிறது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுதல் சேதமடைந்த திசுக்களை புதுப்பித்து கொள்ளுதல் மற்றும் நோயிலிருந்து உடலை பாதுகாத்து கொள்கிறது மாணவர்களே இங்கு காட்டப்பட்டுள்ள படம் ஊட்டச்சத்துக்களுடைய வகைகளில் காட்டப்பட்டுள்ளது முதலில் கார்போஹைட்ரேட்டுகள் அதாவது மாவுப் பொருள்கள் புரதம் கொழுப்பு விட்டமின்கள் தாதுப்புக்கள் நீர் ஆகியவை இங்கு நமதுடைய ஊட்டச்சத்துக்கள் ஆகும் இதில் ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ள எதெதில் அடங்கியுள்ளன எந்த மூலங்களில் அடங்கியுள்ளன என்பதை இந்த படத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் முதலில் மாவுச்சத்து மாவுச்சத்தானது கோதுமை தானியம் அரிசி பழங்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது புரதம் பருப்பு வகைகள் கொட்டைகள் கோழிக்கறி சோயா பீன்ஸ் ஆகியவற்றில் காணப்படுகிறது கொழுப்பு முட்டை மஞ்சள் கரு நெய் பால் கறி ஆகியவற்றில் காணப்படுகிறது விட்டமின்கள் காய்கறிகள் தானியம் பழங்கள் கறி போன்றவற்றில் காணப்படுகிறது தாதுப்புக்கள் பால் கீரை பழங்கள் முட்டை மீன் ஆகியவற்றில் காணப்படுகிறது நீர் குடிநீர் பலரச பானங்களில் காணப்படுகிறது அடுத்ததாக மாணவர்களே ஒரு உணவு கூம்பானது உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது அடிப்புறத்தில் அந்த உணவு கும்பானது அடிப்புறத்தில் அகலமாகவும் மேற்புறம் செல்ல செல்ல குறைவாகவும் குறைந்து கொண்டே செல்கிறது அப்பொழுது உங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால் கீழ்ப்புறம் அதிகமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலே செல்ல செல்ல இருக்கக்கூடிய உணவு அந்த காட்டப்பட்டுள்ள படங்களின் அளவுக்கு ஏற்ப நாம் உணவானது குறைந்து கொண்டே செல்ல வேண்டும் இறுதியாக இதில் காட்டப்பட்டுள்ள உணவு கொழுப்பு நிறைந்த உணவுகள் காட்டப்பட்டுள்ளது அடுத்ததா அடுத்தது அதன் கீழ் தாது உப்புகள் மற்றும் பால் பொருட்கள் காட்டப்பட்டுள்ளது அதற்கு கீழே கொஞ்சம் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மரக்கறி வகைகள் அதாவது காய்கறிகள் பழங்கள் போன்ற பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு கீழ் மாவுப் பொருட்கள் கொண்ட உணவு வகைகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது கார்போஹைட்ரேட் உணவுகளை அதிகமாகவும் அதற்கு கொஞ்சம் குறைவாக புரதச்சத்து உள்ள உணவுகளை கொஞ்சம் குறைவாகவும் அதைவிட குறைவாக உப்புகளையும் மிக மிக குறைவாக நம் கொழுப்பு பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது மாணவர்களே நாம் ஊட்டச்சத்துக்களுடைய வகைகளை நாம் பார்ப்போம் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் எதிரில் அடங்கியுள்ளன என்பதை பற்றி பார்ப்போம் தேன் கரும்பு பழங்கள் முழு தானியங்கள் மாவுச்சத்து காய்கறிகள் புரதங்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் சோயா பீன்ஸ் பச்சை காய்கறிகள் கோழி இறைச்சி பால் பொருட்கள் அடுத்ததாக கொழுப்பு முட்டை மஞ்சள் கரு இறைச்சி கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய்களில் காணப்படுகிறது இப்பொழுது மாணவர்களை நாம் கார்போஹைட்ரேட்டினுடைய வகைகளை முதலில் பார்ப்போம் கார்போஹைட்ரேட்டினுடைய வகைகள் ஒற்றை சர்க்கரை அதாவது மாணவ சாக்கரைன்னு சொல்லக்கூடிய அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் குளுக்கோஸை சொல்லலாம் குளுக்கோஸ் ஆனது நீரில் கரைபவை இரட்டை சர்க்கரை என்று சொல்லக்கூடிய சாக்கரைட் சுக்ரோஸ் அது இரண்டு மாணவ சாக்கரைடுகள் ஒன்றாக இணைந்து இரட்டை சர்க்கரையை உருவாக்குகிறது அதுவும் நீரில் கரையக்கூடியது கூட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய பாலி அது அதற்கு எடுத்துக்காட்டாக செல்லுலோஸ் ஸ்டார்ச் போன்ற பொருட்களை நாம் கூறலாம் கார்போஹைட்ரேட்டுகள் கார்பன் ஹைட்ரஜன் ஆகியவை சேர்ந்த கரிம கூட்டு பொருளாகும் ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டில் நான்கு கிராம் எரிசக்தி ஆற்றல் அடங்கியுள்ளது ஸ்டார்ச் ஆனது தாவரங்களில் காணப்படக்கூடிய ஸ்டார்ச் ஆனது தோள்களாக காணப்படும் எடுத்துக்காட்டு உருளைக்கிழங்கு பருப்பு வகைகள் தேவைக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்டுகள் உடலில் சேரும் பொழுது அது கிளைக்கோஜனாக கல்லீரலில் சேமிக்கப்படுகிறது அதிகமான குளுக்கோஸ் இரத்தத்தில் சேரும்போது சர்க்கரை நோயை உருவாக்குகிறது கல்லீரலில் உள்ள கிளைகோஜன் உடலுக்கு தேவைப்படும் போது மீண்டும் அவை குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது குளுக்கோஸ் இரத்தத்தில் அதிகம் சேரும்போது தேவைக்கதிகமான கார்போஹைட்ரேட் உடலில் சேரும்போது உடற்பரும நோய் உருவாகிறது அதாவது ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடற்பரும நோய் உண்டாகிறது கணையத்தில் உள்ள ஆல்ஃபா செல்கள் குளுக்கோவன் ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இணை பீட்டா செல்கள் இன்சுலினையும் சுரக்கிறது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை பராமரிப்பது குளுக்கோசான் என்னும் ஆகும் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு உயராமல் உயராமல் இன்சுலின் ஹார்மோனால் பராமரிக்கப்படுகிறது ஆரோக்கியமான உள்ள மனிதருக்கு இரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு நூற்றி இருபது மில்லிகிராம் ஃபர் டெசிலிட்டரிலிருந்து நூற்றி நாற்பது மில்லிகிராம் டெசிலிட்டர் வரை இருக்க வேண்டும் எழுபது மில்லிகிராம் டெசிலிட்டருக்கு குறைவாக சர்க்கரை இரத்தத்தில் சர்க்கரை உள்ளவர்கள் குறை தால் சர்க்கரை என்று அழைக்கப்படுவார்கள் அது ஹை ஹைப்போ கிளைசீமியா என்று பெயர் அடுத்ததாக நாம் இரண்டாவது பார்க்க வேண்டிய ஊட்டச்சத்து புரதம் சத்துக்களில் மிகவும் முக்கியமானது இவை செல் மற்றும் திசுக்களின் வளர்ச்சிக்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் உதவுகிறது ஒரு கிராம் புரதம் நான்கு கிராம் எரிசக்தி ஆற்றலை தருகிறது புரதமானது பல அமினோ அமிலங்களைக் கொண்டது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் உடலால் உருவாக்கப்படுவதில்லை அதன் எதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது என்றால் அது நாம் உட்கொள்ளக்கூடிய உணவின் மூலம் உருவாக்கப்படுகிறது அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் நம் உடலில் ஒம்பது வகைகள் உள்ளன அவைகள் ஃபிடைன் அலனை வேலைன் லூசைன் ஐசோலூசைன் மெத்தியோனைன் திரியோனைன் கிரிப்டோஃபேன் லைசின் மற்றும் ஹிஸ்டிடைன் அடுத்ததாக நாம் சத்துக்களில் இந்த புரத சத்துக்களினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன என்பதை பற்றி நாம் அடுத்ததாக பார்ப்போம் நம் தினசரி உணவில் சில ஊட்டச்சத்துக்கள் நீண்ட காலம் இல்லாமல் போவதால் குறைபாட்டு நோய்கள் தோன்றுகின்றன இந்நிலை ஊட்டச்சத்து குறைபாடு என்று அழைக்கப்படுகிறது புரத குறைபாடு மற்றும் ஆற்றல் குறைபாட்டால் இந்நோய் ஏற்படுகிறது உலக சுகாதார நிறுவனத்தின்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு கிலோகிராம் எடைக்கும் ஒரு கிராம் புரதம் தேவைப்படுகிறது என் தேவைப்படுகிறது மாணவர்களை அடுத்ததாக இந்த புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் இரண்டு நோய்கள் ஒன்று குவாசியக்கர் இரண்டு மராஸ்மஸ் குவாசியக்கோரினுடைய அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் யாருக்கெல்லாம் வரும் என்று பார்த்தால் அதிகப்படியான புரத குறைபாட்டால் இந்நோய் ஏற்படுகிறது அதாவது ஒன்று முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை இந்நோய் தாக்குகிறது இக்குழந்தைகளினுடைய உணவில் அதிகமான கார்போஹைட்ரேட் அளவுகள் அதிகமாக இருக்கும் புரதத்தின் அளவு மிக குறைவாக காணப்படும் இவர்களுடைய இந்த நோயினுடைய அறிகுறிகள் என்ன என்றால் உப்பிய வயிறு கைகாலிகளில் வீக்கம் வளர்ச்சி தடைபடுதல் ஆகியன இந்நோயினுடைய அறிகுறிகளாகும் அடுத்ததாக புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய இரண்டாவது நோய் என்ன என்றால் மராஸ்மஸ் ஒரு வயதுக்கு உட்பட்ட பச்சிலம் குழந்தைகளை அதிகம் தாக்குகிறது உடல் எ எடை குறைவு கடுமையான வயிற்றுப்போக்கு உடல் தசைகள் மெழியும் எலும்பின் மீது தோல் போர்த்தி உள்ளது போல் குச்சி போன்ற கை கால்கள் இந்த புரதமானது நாற்பது வயதுக்கு மேல் புரத அளவை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே பெரியவர்கள் புரத அளவை நாற்பது வயதுக்கு மேல் குறைத்துக் கொள்ள வேண்டும் புரதத்தின் அளவு உணவில் அதிகமாக சேருவதனால் வாயு தொல்லைகள் ஏற்படும் அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது கொழுப்பு கொழுப்பானது ஆற்றலை வழங்குகிறது ஒரு கிராம் கொழுப்பானது ஒன்பது கிராம் எரிசக்தி ஆற்றலை தரக்கூடியது அதாவது நாம் மாவு சத்து கார்போஹைட்ரேட் மற்றும் புரதத்தோடு ஒப்பிடுகையில் இதனுடைய ஆற்றலானது இரண்டு மடங்கு அதிகம் இவை இவை செல்லின் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளிலும் இந்த கொழுப்பானது ஈடுபடுகின்றன சில கொழுப்பு அமிலங்கள் அத்தியாவசிய அமிலங்களாகும் இவை உணவில் உணவில் மூலம்தான் பெறப்படுகிறது நாம் உடலால் உருவாக்கப்படுவதில்லை இல்லை அதாவது மனித உடலுக்கு மிகவும் முக்கியமானது ஒமேகா என்ற கொழுப்பு அமிலமாகும் கல்லீரல் தோளின் அடியில் மற்றும் இரத்த குழாய்களில் கொழுப்புகள் சேமித்து வைக்கப்படுகின்றன அதாவது கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பானது கல்லீரல் தோளினுடைய அடியில் மற்றும் இரத்த குழாய்களில் படிவு பொருளாக சேமித்து வைக்கப்படுகிறது இரண்டு வகை கொழுப்புகள் உள்ளன அவை எல்டிஎல் ஹெச்டிஎல் என்பது எல்டிஎல் என்பது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் இரண்டாவது சொல்லப்பட்ட ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போ அதாவது ஹெச்டிஎல் என்ற சொல்லக்கூடிய கொழுப்பானது ஆண்களை பொறுத்தவரை நாற்பது கிராம் அளவிற்கும் ஃபார் டெசிலிட்டர் அளவுக்கு இருக்க வேண்டும் அதே அளவு பெண்களுக்கு ஐம்பது கிராம் என்ற அளவிற்கு இருக்க வேண்டும் இந்த ஹெச்டிஎல்னுடைய அளவானது அறுபது மில்லிகிராம் டெசிலிட்டருக்கு மேல் இருந்தால் இதயத்திற்கு வரக்கூடிய ஆபத்துக்களை ஆபத்துக்களை பெரும்பாலும் இயற்கையாகவே அது தடுத்துவிடும் அதே அதே அதேபோல் இந்த எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த லோ டென்சிட்டி இப்போ புரோட்டீன் என்ற கொழுப்பானது அதோடைய அளவானது நூற்றி அறுபது மில்லிகிராம் டெசிலிட்டருக்கு அதிகமாக இருந்தால் இதய இதயத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்துக்கள் ஏற்படலாம் மொத்தமாக கொலஸ்ட்ரால் அளவு என்று பார்த்தால் ஒரு சராசரியாக ஒரு மனிதருக்கு கொலஸ்ட்ரால் மொத்த அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் நூற்றி அறுபது மில்லிகிராம் இருந்து நூற்றி எண்பது மில்லிகிராம் டெசிலிட்டர் வரை இருக்க வேண்டும் அடுத்ததாக வைட்டமின்கள் உடல் செயல்பாட்டிற்கு சிறிய அளவில் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஊட்டச்சத்து வைட்டமின்கள் டாக்டர் பான்க் என்பவரால் வைட்டமின் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது சூரிய கதிர்கள் நமது தோளில் விழும்பொழுது டிஹைட்ரோ எனும் கொலஸ்ட்ரால் எனும் பொருள் வைட்டமின் டி அதாவது கால்சிபரலாக மாற்றமடைகிறது வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுதல் மூலம் எலும்பினுடைய பலத்தை அதிகப்படுத்துகிறது நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பி சி பி தயமின் பி டூ ரிஃபோஃப்ளோவின் பி த்ரீ நியாசின் பி சிக்ஸ் பைரிடாக்சின் பி டுவெல் சைனோகோபாலமைன் பி அதாவது அடுத்ததாக சி வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் அதாவது சிட்ரஸ் பழங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் ஸ்கர்வி என்ற நோயை நாம் குணப்படுத்த முடியும் இப்பொழுது வைட்டமின்கள் அதன் மூலங்கள் குறைபாடுகள் மற்றும் அறிகுறிகள் ஆகியவற்றை நாம் அறியலாம் வைட்டமின் ஏ அதனுடைய வேதியியல் பெயர் பெயர் ரேட்டினால் வைட்டமின் ஏ அடங்கியுள்ள மூலங்கள் கேரட் பப்பாளி இலைவகை காய்கறிகள் மீன் கல்லீரல் எண்ணெய் முட்டையின் உட்கரு பால் பொருள்கள் குறைபாடு நோய்கள் சீரோக் தால்மியா தோல் நோய்கள் நிக்டோலோஃபியா மாலைக்கன் நோய் அறிகுறிகள் உலர்ந்த கார்னியா மற்றும் இரவில் பார்க்க முடியாத நிலை செதில் போன்ற தோல் அடுத்ததாக வைட்டமின் டி கால்சிஃபரால் இந்த வைட்டமின் டி எதன் எதன எந்தெந்த பொருள்களில் அடங்கியுள்ளன என்பதை பார்ப்போம் முட்டை கல்லீரல் பால் பொருட்கள் மீன் சூரிய வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் தோளிலிருந்து உருவாக்கப்படுகிறது இதனுடைய குறைபாட்டு நோய்கள் ரிக்கெட்ஸ் குழந்தைகள் அதிகமாக குழந்தைகளில் காணப்படுகிறது இதனுடைய அறிகுறிகள் கால்கள் குறைபாடுடைய மார்பெலும்புகள் புறா போன்ற மார்பு வளர்ச்சி வைட்டமின் இ டோகோஃபரால் இதனுடைய மூலங்கள் எதிலில் அடங்கியுள்ளன முழு கோதுமை இறைச்சி தாவர எண்ணெய் மற்றும் பால் இதனுடைய குறைபாடு நோய்கள் எலிகளில் மலட்டுத்தன்மை இனப்பெருக்க கோளாறுகள் இதனுடைய அறிகுறிகள் மலட்டுத்தன்மை வைட்டமின் கே குயினோன் என்னும் பொருளிலிருந்து ப பரப்படுகிறது இலைவகை காய்கறிகள் சோயா பீன்ஸ் பால் இதனுடைய குறைபாட்டு நோய்கள் இரத்த முறையில் நடைபெறாமல் நடைபெறாது இதனுடைய அறிகுறிகள் எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால் தாமதமாக இரத்த உரைதலின் காரணமாக அதிக இரத்தம் வெளிவருதல் அடுத்ததாக நீரில் கரையும் வைட்டமின்கள் வைட்டமின் பி ஒன் அதனுடைய வேதியல் பெயர் தயமீன் அதன் அதில் அடங்கியுள்ள மூலங்கள் முழு தானியங்கள் ஈஸ்ட் முட்டை கல்லீரல் முளைகட்டிய பருப்பு வாய்கள் இதனுடைய வைட்டமின் பி ஒன்னுடைய குறைபாடுகள் என்ன என்றால் பெரி பெரி இதனுடைய அறிகுறிகள் தசைகள் வலிமையற்று போதல் பக்கவாதம் நரம்புகளில் சிதைவுறும் மாற்றங்கள் வைட்டமின் பி டூ ரிஃபோஃப்ளோவின் பால் முட்டை கல்லீரல் பச்சை காய்கறிகள் முழு தானியங்களில் காணப்படுகிறது இதனுடைய குறைபாடுகள் நோய்கள் எரிபோஃப்ளோவினோ கிளோவினோசிஸ் அதாவது கிளியோஸ் கிளியாசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்கள் உருவாகிறது இதனுடைய அறிகுறிகள் கண்கள் எரிச்சல் வறட்சியான தோல் உதடுகளில் பிளவு வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி த்ரீ காணப்படக்கூடிய மூலங்கள் பால் முட்டை கல்லீரல் வேர்க்கடலை கொழுப்பு குறைந்த கொழுப்பு குறைந்து காணப்படும் இறைச்சி உமி போன்றவை இதனுடைய குறைபாட்டு நோய்கள் பெலாகரா இதனுடைய அறிகுறிகள் பா என்ன என்றால் வாயின் ஓரங்களில் பிளவு தோல் தடித்தல் மறதி வயிற்றுப்போக்கு அடுத்ததாக வைட்டமின் பி சிக்ஸ் அதாவது பைரிடாக்சின் இதனுடைய மூலங்கள் இறைச்சி மீன் முட்டை தானியங்கள் தவிடு குறைபாட்டு நோய்கள் டெர்மாட்டிஸ் இதனுடைய அறிகுறிகள் பார்த்தோமானால் செதில்கள் போன்ற தோல் நரம்பு குறைபாடுகள் காணப்படும் வைட்டமின் பி டு பி டுவெல் அதாவது சைனோகோபால் அமைன் இதனுடைய மூலங்கள் பால் இறைச்சி மீன் கல்லீரல் பருப்பு வகைகள் தானியங்கள் மீன் குறைபாடு நோய்கள் உயிரை போக்கும் இரத்த சோகை அதிக அளவிலான இரத்த சோகை தண்டுவட நரம்பு குறைபாடுகள் இறுதியாக வைட்டமின் சி அதனுடைய வேதியியல் பெயர் அஸ்கார்பிக் அமிலம் வைட்டமின் சி காணப்படும் மூலங்கள் இலைவகை காய்கறிகள் முளைகட்டிய தானியங்கள் நெல்லிக்காய் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் வைட்டமின் சியால் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஸ்கர்வி என்ற நோய் இதனுடைய அறிகுறிகள் என்ன என்றால் ஈறுகள் வீக்கமடைந்து பற்களில் இரத்த கசிவு இரத்தம் வடிதல் புண்கள் குணமாவதில் தாமதம் பற்கள் மற்றும் எலும்புகள் குறைபாடுகள் இறுதியாக தாது உப்புக்கள் உயிரியல் செயல்பாடு உயிரியல் செயல்பாடுகளை புரிவதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்து தாது கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சோடியம் மெக்னீசியம் போன்றவை மனித உடலுக்கு அதிகம் தேவைப்படும் பெரும் தனிமங்களாகும் இரும்பு குளோரின் கோபால்ட் காப்பர் அயோடின் மேங்னீஸ் குறைந்தளவே தேவைப்படும் தேவைப்படும் தனிம தாது உப்புக்கள் தைராய்டு சுரப்பி செயல்பாட்டிற்கு அயோடின் சத்து அவசியம் அடுத்ததாக நாம் தாது உப்புக்கள் அவற்றுடைய மூலங்கள் செயல்பாடுகள் மற்றும் குறைபாட்டு நோய்களை அறிந்து கொள்ளுதல் தனிமங்கள் தாதுக்களில் மிக முக்கியமானது கால்சியம் அது அது எந்தெந்த பொருட்களில் காணப்படுகிறது என்றால் பால் பொருட்கள் பீன்ஸ் முட்டைக்கோஸ் முட்டை மீன் இதனுடைய செயல்பாடுகள் எலும்புகள் மற்றும் பற்களின் எனாமலில் அடங்கியுள்ளன இரத்தம் உறைதல் தசை சுருக்க செயல்பாடு கட்டுப்படுத்துதல் குறைபாட்டுடைய நோய்கள் எலும்பு வளர்ச்சி குன்றுதல் மிக குறையான குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி எலும்பு துளை நோய் அடுத்ததாக சோடியம் இதனுடைய மூலங்கள் பார்த்தோமானால் சாதாரண உப்பு என்றாலும் பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடு இது இதனுடைய செயல்பாடுகள் அமிலக்கார சமநிலையை சீராக வைத்தல் நரம்பு உணர்திறன் கடத்துதல் தசைப்பிடிப்பு நரம்பு தூண்டல்களை கடத்த இயலாமை அடுத்ததாக தாது உப்புக்கள் பொட்டாசியம் இதனுடைய மூலங்கள் வாழைப்பழம் சர்க்கரைவள்ளி கிழங்கு கொட்டைகள் முழுதானியங்கள் தானியங்கள் சிட்ரஸ் பழங்கள் இதனுடைய செயல்பாடுகள் நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துதல் பொட்டாசியத்தின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் தசை சோர்வு நரும்பு தூண்டல்களை கடத்த இயலாமை அடுத்து நுண்ணிய தனிம சத்துக்கள் அதாவது குறைந்த அளவு உடலுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் இரண்டு இரும்பு மற்றும் அயோடின் முதலில் இரும்பு இதனுடைய மூலங்கள் பசலைக்கீரை பேரிச்சை வளம் கீரைகள் பிராக்கோலி முழு தானியங்கள் கொட்டைகள் மீன் கல்லீரல் இதனுடைய செயல்பாடுகள் ஹீமோகுளோபினில் முக்கிய கூறாக செயல்படுகிறது இரும்பு சத்தின் குறைபாட்டு நோய்கள் இரத்த சோகை அதாவது அனீமியா அடுத்த இறுதியாக தாதுக்கள் அயோடின் இதனுடைய மூலங்கள் பால் கடலிலிருந்து கிடைக்கும் உணவு சாதாரண உப்பு இதனுடைய செயல்பாடுகள் தைராய்டு ஹார்மோனை உருவாக்குதல் அயோடின் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய்கள் முன்கழுத்து கடலை காய்டர் என்று சொல்லக்கூடிய நோய்கள் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் உணவில் டேஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் என்ன நோய்கள் என்ன சத்து பொருட்கள் அப்படின்னா ஊட்டச்சத்து பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் சத்தான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க இயலும் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்ப்பதன் மூலம் டேஸ் நோயை குணப்படுத்த முடியும் ஸ்கர்வி வைட்டமின் அதாவது வைட்டமின் அதிகமாக காணப்படக்கூடிய சிட்ரஸ் வகை பழங்கள் உணவில் சேர்ப்பதனால் அந்த ஸ்கர்வி நோயை நாம் குணப்படுத்த முடியும் அடுத்ததாக சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் டேஸ் வைட்டமின் உருவாகும் வைட்டமின் டி கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு செலுலோஸ் ஸ்டார்ச் புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் யாவை ஒன்று மராஸ்மஸ் இரண்டு குவாசியோக்கர் சரியா தவறா தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது தவறு தைராய்டு சுரப்பினுடைய செயல்பாட்டிற்கு அயோடின் சத்து தேவைப்படுகிறது இரண்டாவதாக வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது சரி மூன்றாவது புரதங்கள் உடலில் அமினோ அமிலங்களாக காணப்படுகின்றன சரி அடுத்தது கேள்வி ஊட்டச்சத்து என்றால் என்ன ஊட்டச்சத்து என்பது ஒரு உயிரினம் எந்த ஒரு பொருளை தன் ஊட்டத்திற்காக எடுத்துக்கொள்கிறதோ அதுவே ஊட்டச்சத்து இரண்டு கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் யாவை வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் வைட்டமின் கே வைட்டமின் ஏ ரெட்டினால் வைட்டமின் டி கால்சிபரால் வைட்டமின் இ டோகோஃபரால் வைட்டமின் கே வேதிப்பொருள் குயிலிருந்து உருவாக்கப்படுகிறது கடைசியாக ஒரு மாணவனினுடைய பற்களில் பற்களின் ஈறுகளில் இரத்தம் கசுகிறது சிட்ரஸ் வகை பழங்களையும் மற்றும் இலைவகை காய்கறிகளையும் அதிக அளவில் சேர்த்துக் கொள்ளுமாறு மருத்துவர் கூறுகிறார் அவ்வாறு அவர் கூறுவதன் காரணம் என்ன சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி அதிகமாக காணப்படுவதனால் அந்த ஸ்கர்வி என்ற ஒரு நோய் தடுக்க முடியும் சிட்ரஸ் பழங்களை மற்றும் இலைவகை காய்களையும் அதிகமாக பயன்படுத்துமாறு கூறுகிறார் பொறுத்துக கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்பு அயோடின் இரண்டாவது பகுதியில் தசை சோர்வு இரத்த சோகை ஆஸ்டியோபோரோசிஸ் முன்கழுத்து கடலை தசைப்பிடிப்புகள் கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ் சோடியம் தசைப்பிடிப்புகள் பொட்டாசியம் தசைச்சோர்வு இரும்பு இரத்த சோகை அயோடீன் முன்கழுத்து கடலை மாணவர்களே இதுவரை நாம் பார்த்த பகுதியினை நினைவு ஊட்டச்சத்துக்களுடைய வகைப்பாட்டினை அறிந்து கொண்டோம் ஊட்டச்சத்து குறைபாட்டினா ஊட்டச்சத்தினுடைய மூலங்கள் என்ன என்பதையும் அந்த ஊட்டச்சத்துக்களுடைய பணிகள் என்ன என்பதையும் ஊட்டச்சத்துக்களினால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன என்பதையும் இப்பாடத்தில் க கண்டிருக்கிறோம் மாணவர்களே உங்களுக்கு ஒரு வீட்டுப்படமாக தர உள்ள பகுதி அதாவது நீங்கள் மூன்று நாள் இதற்கும் மூன்று நாளுக்கு முன்னால் முன்பிலிருந்து என்னென்ன உணவு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அந்த உணவுகளில் என்னென்ன சத்து பொருட்கள் இருந்தது என்பதை அடுத்த வகுப்பிற்கு வரும்போது நீங்கள் எழுதி வரவும் மாணவர்களே இதுவரை காத்திருந்து பாடத்தை கேட்டமைக்கு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்